ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் டு டிடிஜி டைம் பாஸ் தமிழ் கேம் ப்ளே. அதை இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புது மோடு ரிலீஸ் ஆகிருக்குங்க பஸ் மேட் இந்தோனேஷியாவுக்கு. ஸோ அந்த மோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் கிரியேட் பண்ண மோடு, இது வந்து கேரளா பஸ் மோடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் சின்னதாக பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் கொடுத்துருங்க. எதாவது டவுட்னா லைவ் இப்போ லைவ் சேட்டை கேளுங்க, இல்லை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அப்படி இல்லைனா டிஸ்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸோ அந்த மாதிரி இந்த வந்து பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட் பஸ். ஸோ இந்த பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் லுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ டீட்டெயில்டாக நல்லாவே தாங்க இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நான் கேரளாவுக்கு போயிருக்கேன் பட் இந்த மாதிரி பஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் பட் எனக்கு ஞாபகம் இல்லைங்க, இதே கலர் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நீங்கள் யாராவது கேரளாவிலேருந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கவர்மெண்ட் பஸ் கலர் இப்படி தான் இருக்குமானு எனக்கு உண்மையிலே தெரியலைங்க. நான் கூகுளையும் சர்ச் பண்ணல, ஏன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இப்போ இன்டீரியர் லுக் வந்து பார்த்திங்கன்னா இதாங்க. ஸோ எனக்கு இன்டீரியர் லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லைக் ரியல் லைஃப் மாதிரியே அப்படியே அழகாக இருந்துச்சுங்க பஸ்ஸு. லைக் ஃபஸ்ட் எய்ட் கிட் இருந்துச்சு, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ், அதுக்கப்புறமேட்டு கீர் இதில் வந்து அந்த ரிப்பன் மாதிரி ஒன்று மாட்டியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஸோ உங்களுக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிரைவரும் வந்து பார்த்திங்கன்னா மாசாக இருந்தார். ஸோ டிரைவர் கீழே இறங்கிட்டாருனால காட்ட முடியல. டிரைவர் வந்து உட்காடுறப்ப மட்டும் மாசாக இருக்காருங்க. டேஷ்போர்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, ஏன்னா அதில் தண்ணி பாட்டிலெலாம் இருந்ததுனால. ஸோ ஓகே, ஸோ அனிமேஷன் கீ, அனிமேஷன் கீ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அனிமேஷன் கீ கீழே ஒரு எல்இடி லைட் வருது பார்த்திங்களா, அதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. செகண்ட் அனிமேஷன் கீ இந்த பலூனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேன்சல், அதாவது வேணாங்கிற மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். தேர்ட் அனிமேஷன் கீ ஜன்னலில் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸுங்க, அதுவும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மேலேயும் கீழேயும் போகிற மாதிரி. ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் இப்படி தாங்க இருக்கும், இது எனக்கு நல்லா தெரியும், கவர்மெண்ட் பஸ்ஸில் இப்படி தாங்க இருக்கும். ஸோ டிரைவிங், டிரைவிங் தாங்க வேறு லெவல். எனக்கு ஒரு நல்ல கண்ட்ரோல் கிடச்சிச்சிங்க, டிரைவிங்கு நல்லாவே இருந்துச்சு, பிரேக் சிஸ்டமும் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் டிரைவிங் நான் எவ்வளோ வேணால் ரேட்டிங் கொடுப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க டிரைவிங்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சடன் பிரேக் பிடிச்சி நீங்கள் நிறுத்திடலாம். டிரைவிங் பார்த்துருப்பீங்க செம்மையாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நைட் வியூ பார்க்கலாம். ஸோ நைட் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸுக்கு எவ்வளோ லைட் இருக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ லைட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்டீரியர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அனிமேஷன் கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்இடி லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ தான் கொடுத்தாங்க, கரெக்டாக தாங்க இருந்துச்சு, எதுவும் குறை சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை, கரெக்டாக தாங்க இருந்துச்சு. ஓகே கே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுல சின்னதாக பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் கொடுத்துருங்க. எதாவது டவுட்னா லைவ் அப்போ லைவ் சேனல் கேளுங்க, இல்லை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அப்படி இல்லைன்னா டிஸ்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ், பாய்.